हाय वेलकम टू मुक्ता किचन இன்னைக்கு வந்து பருப்பு சாதம் செய்யலாம் இது வித்தியாசமா செய்யலாம் இது தேங்காய் சோம்பு போட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சு துருவிக்கலாம் இதுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு ஆறு அடுத்து வெங்காயம் கருவாப்பிலை பருப்பு சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கேன் ஆயில் சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்து இந்த தேங்காயை சோம்பு துருவி வச்சிருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி இல்லாமல் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தேங்காய் சோம்பு நல்லா வதங்கிருச்சு இது நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நறுக்கிய தக்காளியை போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நறுக்கிய தக்காளி போட்டேன் அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த தேங்காய் துருவி போட்ட பருப்பு சாதம் வித்தியாசமா இருக்கும் அடுத்து ஒல தண்ணி 1க்கு 2ங்கற அளவு ஊத்தியாச்சு நம்ம எதில அலக்குறோமோ அந்த அளவு தண்ணி ஊத்திக்கலாம் அரிசி போட்டேன் அடுத்து குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டேன் விசில் விட்டுக்கலாம் குக்கர் விசில் வந்துருச்சு விசில் போயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க பருப்பு சாதம் ரெடி ஆயிருச்சு இது துருவின தேங்காய் போட்ட பருப்பு சாதம் இது நல்ல டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கு முக்தாட் கிச்சன்ல தேங்க் யூ பை